ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிராண்ட் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அடி தூளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் லாலிபப் எப்படி பண்ணுன்றத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ரான்ஸ் லாலிபப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் எறா வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ எறா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி வச்சுக்கோம். பெரிய பெரிய எறா எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் வந்து 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம பெரிய பெரிய எறா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எறாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், 1 முட்டை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவும் சோளமாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எறாவில் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போது இந்த எறாவில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்கு வந்து 1/2 ஹவருக்கு இதை நல்லா ஊற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எறா வந்து நல்லா 1/2 ஹவருக்கு நல்லா ஊறியாச்சு. இப்போது நல்லா இந்த ஊறி இருக்கிற எறாவை வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்த எறாவை வந்துட்டு தனியாக 1 தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் ப்ரான்ஸையும் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது 1 கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ப்ரானை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுன்னா இந்த எறா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம்.
ஒரு சைடு நல்லா வெந்த உடனே இத அப்படியே திருப்பி போட்டுடலாம் இப்ப பிரான்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு நல்ல செவந்து வந்திருக்கு இப்ப இத எடுத்து சர்வ் பண்ணிடலாம் லாலிபப் செய்யறதுக்கு பிரான்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டூத் பிக் ஒன்னு எடுத்துக்கோங்க இங்க இந்த மாதிரி குத்துனீங்கன்னா லாலிபப் ரெடி பிரான் லாலிபப் வந்து அடி தூள் செம்ம டேஸ்டா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடிக்கு நீங்களே பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்